ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினோட ஃபேமிலி யூன் கூட சேர்ந்து ஹண்டிங்க்கு போயிருந்தப்போ ஹீரோயினுக்கு அங்கே வச்சு ஹாலுசினேஷன்ஸ் வருது. அந்த டைமாக பார்த்து ஒரு காட்டு பண்ணி இவ்வளோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ டக்குன்னு உள்ளே புகுந்து அதை சுட்டு தள்ளி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடுறான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ரூம்லேயே தூங்க வேண்டிய சுச்சுவேஷன், நீ போய் குளிக்கலையா அப்படின்னு கேட்க இவனும் வேற வழி இல்லாமல் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரான். அப்பா அவனோட பைசப்ஸையும் எயிட் பேக்ஸையும் பார்த்து இவ வாயை பொழந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோடில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென் சேனல், கீப் யூ என்டர்டெயின்டு. இவனை இப்படி பைசப்ஸில் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மறுபடியும் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இவனை லவ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இவளுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தோணுது. பாத்ரூமில் எந்த பாத்ரூமும் இல்லை, அதனால தான் வெறும் டவலை கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க பாத்ரூம் எடுத்து இவன் கவர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வெடுக்கு வெடுக்குன்னு பாத்ரூம்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு, என்னடா இது இப்படி வந்து நிற்கிறான், என்ன அவனுக்கு ரொம்ப செக்ஸியாக இருக்கான்னு நினைப்பா. ஆனாலும் அவனோட எயிட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமாக வெறுக்குது, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. அப்போ சடனாக ஹீரோ பாத்ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரவும், எதுக்குடா இங்கே உள்ளே வந்தேன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உனக்கு மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காதுல்ல, அதான் நான் சிந்தி வச்ச தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸை உத்து பார்த்துட்டு, அது சரி இப்போ எதுக்கு நீ இவ்வளோ வெட்டான ஹேரோட வந்து நிற்கிற, என்ன செக்ஸியாக இருக்கேன்னு நினைப்பா, கண்ணாடியில் பார்த்துட்டு இப்படியே போய் இவன் முன்னாடி நின்னா அப்படியே விழுந்துருவான்னு நினச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்றான். புரியலல்ல, அப்போ முதல்ல மூடிட்டு போய் தலையை துவட்டுறா அப்படின்னு சொல்ல, இவனும் மனை மனை ஆட்டிட்டு வெளியில் வந்துடுறான். மனசில் பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கானா என்ன, என்னவே செடியூஸ் பண்ணிடுவானா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தவ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு பெட்டில் வந்து படுத்துடுறா. இவன் ஒரு பக்கமோ அவன் ஒரு பக்கமோ திரும்பி படுத்துட்டு இருக்க ஹீரோ, இந்த பெட்டு ரொம்ப சிறுசாக தெரியுதுல்ல, குயின் சைஸோ அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை கிங் சைஸ் தான், என்ன திடீர்னு உனக்கு பெட்டு பெருசாக தெரியுது, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூங்கினதே இல்லையா, சொல்ல போகணுன்னா உன்னோட சிங்கிள் பெட்லேயே நம்ம தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையேங்கிறான். நல்லா யோசிச்சு பாரு, நான் உன்னோட வில்லேஜுக்கு வந்தப்போ உன்னோட வீட்டில் தான் நான் உன்னோட வெளில அப்படி தூங்கினேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கேயே தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும், நீ இந்த பெட்டில் தூங்கு நான் பக்கத்து ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வந்துட்டு, ஐயோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேடா, இந்நேரம் அவ கூடயே நல்லா தூங்கி இருந்திருக்கலாமே கட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன், என்ன தோணுச்சுன்னு தெரில டக்குன்னு ஹீரோயின் தங்கியிருக்க ரூம் ஜன்னலில் போய் டொக்கு டொக்குன்னு தட்ட, ஹீரோயின் என்னடா இங்கே சத்தம் கேட்குதுன்னு ஓப்பன் பண்ணுறா. அப்போ சடனாக ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு, அந்த மூன் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு, அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு காட்டலாமே ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாமேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு சிரிப்பு வந்துடுது. இப்படியே பார்த்துட்டே நின்னவ, சரி ஓகே உள்ளவா அப்படின்னு கூப்பிட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ரூம்குள்ளே ஓடி வந்துடுறான். அப்படியே அந்த ஜன்னல் வழியாக ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அந்த நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த குட்டியான பெட்டில் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ, ஆமாம்ல அப்போது நானும் நீயும் அந்த சின்ன பெட்டில் அப்படிலாம் தூங்கியிருக்கோன்னு நினச்சி பார்க்கும் போதே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், அது கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலையா, இந்த பெட்டும் சின்னதாக இருக்குதுன்னு நீ சொல்கிறல்ல, பேசாமல் அதே மாதிரி கட்டி பிடிச்சி படுத்துப்போமா அப்படின்னு இவ கேட்க, எதுக்கு கட்டி பிடிச்சா, இந்த பெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது பரவாயில்ல தனித்தனியாகவே படுப்போம் அப்படின்னு இவன் சொல்ல, இருந்தாலும் ரீசனே இல்லாமல் கட்டி பிடிச்சி படுக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு இந்த பக்கம் இவ திரும்பவும் ஹீரோவுக்கு திக்குன்னு ஆயிடுது. எனது இல்லை இல்லை பரவாயில்ல வேண்டாமே அப்படின்னு இவன் முழிச்சுட்டே இருக்கவும், நான் சும்மா ஜோக் பண்ணேன் தூங்க பேசாமல் அப்படின்னு இவன் திரும்பி படுத்துக்கிறா. இருந்தாலும் இவளுக்கு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட், தென் இந்த நெக்ஸ்ட் டே இந்த ஜூன் பாயில் தான் காமிக்கிறாங்க, என்னடா நேற்று அந்த நாயை என்னோட இடத்துல வந்து விட சொன்னேன் இன்னும் விடலையா நீங்கள் அப்படின்னும் போது அந்த டாகோட ஓனர், சாரி சார் நேற்று நீங்கள் காசு அது இதுன்னு என் மனசு குழப்பி விட்ட உடனே இவனை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் இவன் எங்களுக்கு புள்ள மாதிரி சார், என்னோட பையனை காப்பாத்தினவன், இவனை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இந்தாங்க நேற்று நீங்கள் கொடுத்த செக் அப்படின்னு சொல்லி அதை நீட்டவும், ஓ அப்படியா சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அதை அவன் வாங்கிக்கிறான். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்னு அவங்க ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருக்கும் போது, இதை நான் வாங்கிக்க போகிறதில்ல ஆனால் கொல்லலாம்ல அப்படின்னு டக்குன்னு கண் எடுத்து அதை ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணோடனே இவங்களுக்கு பதறிடுது. என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்க, அந்த கண்ணை அப்படியே நேராக ஹீரோ பக்கம் திருப்புறான், உன்னை திருப்பியும் சுட்டிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கீழே இறக்க, உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்றான். அவனோட பணத்தை நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே உங்களோட டாக் உங்களுக்கு தான், நான் தான் விட்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாகை கழட்டி இவங்க கிட்ட கொடுக்க அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. நான் ஏன் அந்த நாயை கொல்லக்கூடாது அப்படின்னு இவன் கேட்க அவங்க ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. அதான் அது அவங்க பிள்ளை மாதிரி அவங்களோட ஃபேமிலின்னு சொல்கிறாருல்ல உனக்கு புரியலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போது இந்த தெருவில் போகிற நாய் அனாதையாக விடப்பட்ட நாய்ங்கள்லாம் செத்து போனால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்கேருந்து இவன் கிளம்பி போக ஹீரோ ஒரு மாதிரியாக பார்க்குறான். தென் ஹீரோயினோட தாத்தா அப்பான்னு எல்லாருமா சேர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹண்டிங் நடந்த அன்னைக்கு தன்னோட ஃபேமிலி தவிர வேறு யாராவது வந்தாங்களா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது
இந்த தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பையன், அதாவது ஹீரோயினோட பெரியப்பா அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்க மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். எனக்கு அப்பாவே தெரியும், அவன் தான் வந்து இந்த மாதிரி என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். வேணும்னே பிளான் போட்டு அந்த காட்டு பண்ணியை வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த மிஸ்ட்ரஸ், நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்களேன், உங்கள் பையன் அந்த மாதிரி செய்கிற ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சில் எழுந்திரிச்சு போயிடுறாரு. தென் அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த டாகோட ஓனரை தான் காமிக்கிறாங்க. ஏ அந்த பையன் நீ கவனிச்சியா யார் மாதிரி இருக்கான்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, யாரை சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. வேற யாரு, நம்மளோட டாகை ஷூட் பண்ண வந்தானே காலையில், அவன் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க எனக்கும் அந்த பையனை பார்த்தா எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அநாத ஆசிரமத்தில் ஒரு பையன் இருந்தானே, பக்கத்து வீட்டுக்காரரோட நாயை கூட கொன்னுட்டு போலீஸ் வந்து கேட்டப்ப கூட ஆமாம் அந்த நாயை நான் தான் கொன்னேன்னு தைரியமாக சொன்னானே, ஞாபகம் இருக்கா? அப்போயும் இதே மாதிரி தான் ஒரு கேள்வியை கேட்டான், ஏன் இந்த மாதிரி ப்ரிஷியஸான டாகை மட்டும் கொன்னா தப்பா, இதுவே தெருவில் விடப்பட்ட அநாதையான டாக்ஸ் எல்லாம் கொன்னா தப்பு இல்லையா அப்படின்னு. ஐயோ அதை கேட்கும் போது அப்பயே எனக்கு கூஸ் பம்ப்ஸாக வந்துச்சு, இவன் அவனாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யூனை காமிக்கிறாங்க. அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இவன் என்ன ஏதுன்னு கேட்க, இல்லை ஹெரிக்னாவை உன்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கொண்டு வரதுக்கு ஹெர்மேனை மீட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணிட்டேன், அவரை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், சரி ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, டக்குன்னு அதெல்லாம் மூடி வச்சுட்டு, ஆமாம் இப்போ ஹெரிக்னா மட்டும் என்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்துருச்சுன்னா என்னோட சேல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும், அப்போ 1 ட்ரில்லியன் கிளப்பில் நான் ஜாயின் பண்ணிடுவேன், இது எல்லாமே 3 மாதத்துக்குள்ளே நடந்தாகணுமே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் நான் வாங்கி வச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரானது, அப்புறம் லிமிட்டட் எடிஷன், இதெல்லாத்தையும் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வார்டோப்பில் போடாத ட்ரெஸ்ஸு போடாத ஷூஸ்னு எத்தனையோ யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத போய் எட்டி பார்க்குறா. நான் மட்டும் செத்துட்டேன்னா நீ தாண்டா வேஸ்ட்டு, என்னோட வாழ்க்கையிலே கிடச்ச பொக்கிஷம் நீ தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அப்படியே போகிற வழியில் அவனை பார்த்து மெய் மறந்து நடந்து போக அப்படியே ரொம்ப அழகாக இருக்கான்னு அவளுக்கு தோணுது. ஐயோ இப்படி ஹார்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்குற மாதிரி படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டேன்னு நினச்சிட்டே அவளோட செக்ரட்டரி கிட்ட, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு அவளோட ஹஸ்பண்டை பார்த்தா திடீர்னு படக்கு படக்குன்னு நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது, இத்தனைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எதனால் இருக்கும் அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களுக்கு எதுவும் ஹார்ட் டிசீஸ் இருக்கா அது கேட்டு பாருங்களேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும் போது, சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கான், அப்படி போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. அப்புறம் இந்த ஹார்ஷான உலகத்தில் இந்த பியூரான சோல் எப்படி தான் வாழப்போதோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகுது. அப்புறம் அவனோட ஷோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்குது, ரொம்ப டாலாக அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனெல்லாம் வீதியில் விட்டால் மித்த பொண்ணுங்கள்லாம் அவனை ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு போயிருவாளுகளோ அப்படின்னு கொஞ்சம் பயமும் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணத்தினாலையா இருக்கும் அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு ஏதோ மென்டல் டிஸார்டர்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஒருவேளை மென்டல் டிஸார்டராக இருக்குமோ அப்படின்னு இவன் முழிச்சிட்ருக்கா. ஆ மேம் அப்புறம் மறக்காமல் அவங்கள பிரெயினுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுங்கள், அவங்க மண்டை மூளைக்குள்ளே தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆ நீ சொல்கிறது தான் கரெக்டு, அவள் தலையில் ஏதோ பிரச்சனையாக இருக்கனால தான் அவளுக்கு இப்படியெல்லாம் தோணுது போல், இல்லைனா அவள் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாளேன்ட்டு அந்த அன்னைக்கு டாக்டரை போய் பார்க்குறா. டாக்டர் எனக்கு வியர்டான சிம்டம்ஸ் எல்லாம் வருது, அதாவது திடீர்னு என் புருஷனை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு தோணுது, அவனை போய் கட்டி பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணணும்னு தோணுது, அப்புறம் அது மட்டும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு குட்டி பூனை மலையில் நனைஞ்சிட்டு இருந்தால் கூட அதுக்கு சாப்பாடு வச்சு கொடை பிடிக்கணும்னு தோணுது, இந்த மாதிரி வியர்டாக நான் பிஹேவ் பண்ணதே இல்லை, அதெல்லாம் எனக்கு க்யூட்டாகவே தெரிஞ்சது கிடையாது, இப்போ ஏன் எனக்கு அப்படி தெரியுது, இந்த பூனைங்க மட்டும் இல்லை மனுஷங்களையும் பார்த்தா எனக்கு பாவமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் நடந்ததை காமிக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்தே கொடுத்துட்ருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் ஆபீஸ்ல அலோ பண்ணவே மாட்டா, பட் இதை பார்த்தோன்னே அந்த ஆள் யாருன்னு கேக்குறா, அவர் என்னடானா இவளை பார்த்தோன்னே தெரிச்சிட்டு ஓடிடுறாரு, அது நம்ம ஆஃபீஸ்க்கு ஜூஸ் சப்ளை பண்ணுறவர் தான், பட் இங்கே வந்து சப்ளை பண்ணாதான் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு வந்திருக்காரு, அதுக்கு ரீசன் என்னென்னா அவரோட பேபி இன்குபேட்டரில் இருக்கான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில், அதை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணுன்றதுனால தான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டார் வந்து ஜூஸ் கொடுக்கட்டுமான்னு, நானும் சரி கொஞ்ச நாள் போனால் போகுதுன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டேன் மேம், என்னோட தப்பு தான் அப்படின்னு அவன் சொல்லவும், சச்சா பரவாயில்ல இருந்துட்டு போகுது
அவனோட குழந்தை இன்குபேட்டரில் தானே இருக்கு. இன்குபேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவன் இங்கே வரதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் வந்து ஜூஸ் ப்ரொவைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூமில் ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கா. என்னடாது போய் எட்டி பார்த்தா அவளோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்குன்றதாகவும் அவங்க கொஞ்ச நாள்லேயே இறந்துருவாங்கன்னும் அவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணாமல் இவளோட கல்யாணத்துக்காக வச்சிருக்காங்கன்னும் அட்லீஸ்ட் அதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு செலவு பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்கள காப்பாற்றிருக்க கண்டிஷன்லையாவது இருந்திருப்பாங்கன்னும் இப்போ ரொம்ப இல்லா இருக்காங்க, கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க பார்க்க இவளுக்கு ஏதோ கோபம் வர மாதிரி தான் இருக்கு. பட் அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதோ இவளோட அம்மா மட்டும்தான் உடம்பு சரியில்லாத மாதிரி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கா. நானும் தானே இங்க உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்படின்னு இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. ஏன் கடவுளே இந்த மாதிரி உலகத்துல நிறைய சிக் பீப்புளை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க டாக்டர், எனக்கு ஏதோ மண்டைக்குள்ள பிரச்சனை தானே, அதனால தானே யாரை பார்த்தாலும் பாவப்பட்டுட்டு இருக்கேன், என் புருஷன் எனக்கு அழகா தெரியறான் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேம் நீங்கள் நினைக்கிறது தப்பு, உங்களோட டியூமர்ஸ்க்கும் இந்த பிஹேவியர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்ல போகணுன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் சாக போகிற நேரத்தில் மனசெல்லாம் மாறி ரொம்ப நல்லவங்களாக கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, சாக போகிறனால நான் மாறுறேனா, அதுவும் கைண்டா. ஹலோ, என்னோட கேரக்டரே ரூடாக இருக்கிறது தான், நீங்க பாட்டுக்கு வளராதிங்க. ஒரு பெரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியாம கண்டதையும் வளரிட்டு இவ பாட்டுக்கு எழுந்திரிச்சு வந்துடுறா. இந்த ரங்கசீனை கட் பண்ணிட்டு இந்த ஹீரோயினோட அப்பா அவரோட அண்ணா அதாவது ஹீரோயினோட பெரியப்பாவை பார்க்க போயிருக்காரு. நீ தான் அந்த ஹண்டிங் டே அன்னைக்கு அங்கே வந்துட்டு போனியா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, ஆமாடா வந்துட்டு போனேன், அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அந்த அன்னைக்கு ஹண்டிங் டேங்கிறது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். அப்புறம் அப்பாவோட மிஸ்ட்ரஸ் என்னை பார்த்தாங்க, நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் அப்பாவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்னு. ஆனால் அவங்க இப்போ உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தும் உள்ள விடல தெரியுமா, எனக்கு தானே தெரியும் அப்பாவை பிரிஞ்சிருக்கிற அருமை, ஏ நான் வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு இவர் கத்தவும், அதெல்லாம் இருக்கட்டும், நீ அங்கே வந்துட்டு போய் செஞ்ச வேலைனால என்னோட பொண்ணோட உயிரே பறி போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னடா அப்போ என்ன சந்தேகப்படுறியா, ஏன் என்ன சந்தேகப்பட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியில் துரத்தும் போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த, அப்பா வரலையே நீ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா அமைதியாக உட்காந்துடுறாரு. இந்தே தம்பி நீயாவது நம்புடா, நான் அந்த மாதிரி பண்ணுவேனா, உண்மையாவே அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறத இனியும் என்னால் நம்ப முடியாது, அதுக்கப்புறம் இனிமே அப்பாவை பார்க்க வரேன் செய்கிறேன்ட்டு வந்துடாத, உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு எழுந்திரிச்சு போக, ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏதோ இந்த பெரியப்பா கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாருன்ற ஒரு ஃபீல் ஹீரோவுக்கு இருக்குது. வெளியில் வந்தோடனே ஹீரோனோட அப்பா, என்னோடய ஃபேமிலியே கொஞ்சம் வியர்டாக இருக்காங்கல்ல, ஆனால் எங்கேயோ இருந்து என்னோடய ஃபேமிலிக்குள்ளே வந்து நீ எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, உன்னை நினச்சா பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மிஸ்ட்ரஸ் எது தாப்பில் வர்றாங்க. ஆமாம், அன்னைக்கு என்னோடய அண்ணன் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டானா அப்படின்னு கேட்க, இல்லையே உன்னோட அண்ணனை நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லையே அப்படின்னு பச்சையாக புளிகி விட்டுருது இந்த அம்மா. பத்தாததுக்கு இந்த குடும்பத்துலேருந்து சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு அவனை துரத்தி விட்டதுனால அவன் உங்களை திருப்பி பழி வாங்குறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு வேற கொளுத்தி விட்டுருச்சு. அப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட செக்ரட்டரி கிட்ட, என்னோட பையன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அவன் பண்ண போகிற பிஸ்னஸில் மிஸ்டர் யூன் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அவர் எப்படிப்பட்டவர்னு அவரை ஃபாலோ பண்ணி ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்ல, இந்த அம்மாவும் அவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்க அவன் திடீர்னு பார்த்தா காணோம், டக்குன்னு ஒரு பக்கமாக வந்து எட்டி பார்த்து, என்ன என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்க, ஆ எதுக்கு இப்படி பயமுறுத்துற, சரிவா உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க தான், அந்த ஹண்டிங் டே அப்போ இவன் சொல்லி தான் வேற யாரோ மூலயமா இவ அந்த காட்டு பண்ணியை வெளியே வர வச்சிருக்கா. சே நம்ம ஒரு பிளானை போட்டால் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அது சரி அந்த ஹெயின் பொண்ணை நீங்கள் திருப்பி லவ் பண்ண வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்க, அதை பற்றி ஏன் கேட்குற அப்படின்றான், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க அப்புறம் அந்த இந்த அண்ணன் அந்த பொண்ணை திடீர்னு அவனை கல்யாணம் பண்ணிடுச்சு, சே போட்ட பிளான் எல்லாம் பயங்கரமாக வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு இருக்கான். தென் அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு, டேய் இந்த மிஸ்டர் சிண்ட்ரலா அப்படின்ற டைட்டில் உனக்கு செம்மையாக கொடுக்கலாம் தெரியுமா, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட நீ பட்டுட்டு இருந்ததுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாடா என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்க என்னை நடத்துகிற விதமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆமாண்டா நீ பாட்டுக்கு கேன பையன் மாதிரி, நான் என் கடமையை தாங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆமாம்
நான் என்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம என் பொண்டாட்டிக்காக இதை செஞ்சேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி விடு. அப்பதான் அவனுங்க எல்லாத்தையும் உன்ட்ட கொடுப்பானுங்க. இல்லைன்னு வைய, பாய் பாய் காஸ்ட்லியான சாப்பாடு, பாய் பாய் காஸ்ட்லியான கோட்டு சூட்டு, பாய் பாய் காஸ்ட்லியான காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு உன்னை மட்டும் தனியா விரட்டி விட்டுருவானுங்க அவ செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் பண்ணணுமா என்ன அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட அண்ணனோட ஜிம்மை தான் காமிக்கிறாங்க. அங்கதான் அவன் சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஹீரோவும் பாக்ஸிங்ல ஏதோ பெல்ட் எல்லாம் வின் பண்ணிருந்திருப்பான் போல. அங்க அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்க நான் மட்டும்தான் பாக்ஸிங்க்கு வரேன், எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான் போல. ஏண்டா ஏன் எனக்கு நான் சொல்லித்தரது உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க, எனக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு டேக் வாண்டா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுல தான் பெல்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், பெல்ட் தானே இரு இந்த பாக்ஸிங்லயும் நிறைய பெல்ட் எல்லாம் ஜெயிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க சாம்பியன்ஷிப் பெல்ட் எடுத்துட்டு இடுப்புல கட்டிட்டு, பத்தியா டேக் வாண்டா பெல்ட் எல்லாம் இத்தணும்னு தானா இருக்கும், ஆனா இது எவ்வளவு பெரிய பெல்ட், சும்மா பல பலன்னு மின்னுது இல்ல அப்படின்னு சொல்லி வித்த காமிச்சிட்டு இருக்கவும் அந்த பையன், எனக்கு இந்த பெல்ட்டுக்காக ஒன்னும் இல்ல, உண்மையா சொல்ல போனோம்னா என்னோட ஃப்ரெண்டு டேக் வாண்டா கத்துட்டு இருக்கான், அவன் செம்மையா ஃபைட் பண்றான் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் வெறும் கை வச்சு சும்மா டப்பு டப்புன்னு நிறையா வுட்டு கார்ட்போர்டு டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதானே நம்மளும் பாக்ஸிங்ல அந்த மாதிரிலாம் செய்யலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன் பீஸை எடுத்துகிட்டு வந்து சும்மா டப்பு டப்புன்னு அடிக்கிறான். அவனுக்கு கை வலிக்கிறது தான் மிச்சமே தவிர அந்த போர்டில் கொஞ்சம் கூட கிராக் விழுக மாட்டேங்குது. ஈரு நான் உடச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை மண்டையில் அடித்து ரெண்டாக உடைக்கவும், பாத்தியா நானும் இந்த மாதிரிலாம் உடைப்பேன் உனக்கும் கற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபீஸுக்காக இல்லைனாலும் அவனோட தன்மானத்துக்காக இருக்க வைக்கணும்னு நினைக்க அந்த பையன், நீங்க இதெல்லாம் பண்றீங்க சரி, ஆனா என் ஃப்ரெண்டு இங்க இல்லையே அப்படின்னு சொல்ல, ஏன் இல்ல என் பையன் உன் கிளாஸ் தானே அவன் கூட சேர்ந்து நீ இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவன் அவங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா இவரோட பையன் தான் லாஸ்ட் ரேங்க், அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், இதுவரை இவர் காதில் விழுந்துருது, ஐயோ அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, இல்லைங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் பையன் மனசு மாற போறது இல்லைன்னு நினைக்கிறேன், நான் அவனை டேக் வாண்டாவே கத்துக்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவனுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அந்த டைமா பார்த்து ஹீரோயினோட அக்கா அங்க வந்து பார்க்க, டேய் என்ன இது மண்டெல்லாம் உடஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் என் ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு தெருவில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதான் நினைக்கிறேன், தம்பி மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தா எல்லாமே முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏ நீ டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு அதை பத்தியே பேசாத, அது நடந்தா தானே என்னோட சலூனும் உன்னோட ஜிம்மும் மூட வேண்டிய நிலைமை வரும், அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா என் தம்பியை டிவோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்லி அவகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிடுறா. அதே டைம் இந்த பக்கம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, ஆமா நம்ம போடுற பிளான் எல்லாம் சொதப்பாம இருக்குமாடா, நான் ஏன் கேட்கறேன்னா டிவோர்ஸ் பண்ண போனேன் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்க, டேய் வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ, இந்த டிவோர்ஸ் பண்ற மேட்டரு உனக்கு தெரியும் அப்புறம் எனக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது, வெளியில லீக் ஆச்சுன்னா ஒன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லைனா நீ சொல்லியிருப்பேன், நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ உன் வாய்க்கு சிப்ப போட்டுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டே போக இவங்கள காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் டிப்டாப்பா ரெடி ஆகி இன்னைக்கு அவளை பார்த்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, இல்ல இல்ல அதுவும் ஒண்ணுதான், என் தம்பியை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. பில்டிங்குள்ள கார் நுழையறதுக்கு முன்னாடி, ஏ இத்தனை செக்யூரிட்டி செக் எல்லாம் தாண்டி நம்ம உள்ள போயிட முடியுமா அப்படின்னு இவன் கேட்க, ஏன் முடியாது என் மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்க நம்ம சிஇஓட அண்ணின்னு, டக்குன்னு அவளுக்கு ஃபோன் அடிச்சு உங்க அண்ணி வந்திருக்காங்க மேடம் நான் உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்றானுங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டே இருக்க, கொஞ்ச நேரத்திலேயே பில்டிங்குள்ள போயிடுறாங்க. ஆனா அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, நாங்க சிஇஓ பாக்கணும், நாங்க உண்மையாவே அவங்க ஃபேமிலி மெம்பர் தான், பாருங்க கல்யாண போட்டோல நாங்க இருக்கோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு ரொம்ப ரூடா, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா எங்க மேம பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும், அப்பாயின்மெண்ட் காட்டுங்க இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் அந்த பக்கம் கிராஸ் ஆகுறா, இதை பார்த்தா நம்ம அண்ணி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, அண்ணி நீங்களா அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்புறாங்க. நான் உன்னை பார்க்காம வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, இவங்க என்னோட ஃபேமிலி தான், யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு, இப்போ என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, நான் உன்னையும் என் தம்பியும் பற்றி பேசுறதுக்கு தான் வந்தேன், கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டைமை பார்த்துட்டு, சரி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் வாங்க மேலே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு 2-3 கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தன் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.